Hello all, welcome to Mysterious Medicos. In this video, we will talk about the subject pharmacognosy. This is the definition of 1 by 1. That's why further pharmacognosy topics. First, definition. Definition is the two words made up. Two are Greek word. First, we will talk about pharmaco, which is drug. Cognosy, which is knowledge. Now, we will talk about the three words. அந்த மருத்துவ குணங்களே அதை பற்றியும் நெக்ஸ்ட் அதுக்குள்ளே இருக்கிற அந்த மூலப்பொருட்களை பற்றியும் நம்ம தெரிஞ்சுக்கிறது தான் ஃபார்மகோக்னசி. இதில் மூணு டைப்ஸ் ஆஃப் கிளாசிஃபிகேஷன்ஸ் இருக்குது. என்னென்ன கிளாசிஃபிகேஷன் அப்படின்னு பார்த்தோன்னா, பிளான்ட்டோட ஆரிஜின், அனிமலோட ஆரிஜின், அப்புறம் மினரல் ஆரிஜின். இது மூணை பற்றியும் நம்ம இதில் தெரிஞ்சுப்போம். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இப்படி நம்ம தெரிஞ்சுக்கக்கூடிய ராட்ரக்ஸ் இருக்கு இல்லையா, ஸோ அந்த மூலிகைகளை ஒரு 7 கேட்டகரிஸாக நம்ம பிரிச்சுப்போம். இதில் இருக்கக்கூடிய 7 கேட்டகரிஸை நம்ம இப்போ பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் கேட்டகரியில் என்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, ஆரிஜின் ஆஃப் ட்ரக்ஸ். இதில் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒரு பிளான்ட்டோட அந்த பொட்டானிக்கல் நேம், அது எந்த இடத்துல இருக்குது, அதோட ஹிஸ்ட்ரி எல்லாத்தையும் பற்றி நம்ம தெரிஞ்சுப்போம். ஓகேவா? ஸோ நம்ம இப்போ இந்த 7 கிளாசிஃபிகேஷன், அதாவது இந்த கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி போகுது அப்படின்னா, இப்போ நம்ம ஒரு ட்ரக் எடுத்தோம் இல்லை ஒரு பிளான்ட்டை பற்றி நம்ம எடுத்தோம்னா, அதில் என்னென்ன விஷயங்கள் ஒரு ஃபார்மகோக்னசி சப்ஜெக்டில் நமக்கு தெரியும், நம்ம தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு ஆரிஜின் ஆஃப் ட்ரக் பார்த்தாச்சு. நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன் அண்ட் கலெக்ஷன்ஸ். இப்போ ஒரு மூலிகை நம்ம எடுத்துக்கிட்டோன்னா, அதை எப்படி கல்டிவேட் பண்ணுறது, நெக்ஸ்ட் அதை எப்படி சேவ் பண்ணுறது, அதுக்கு அடுத்தது அதை எப்படி ட்ரை பண்ணுறது, அதுக்கப்புறம் எப்படி அதை அந்த வணிகம்னு சொல்லுவாங்களே, அதை எப்படி நம்ம ப்ராப்பராக அதை சேமித்து வச்சு சேல் பண்ணுறது, நெக்ஸ்ட் அதை எப்படி ப்ரிசர்வ் பண்ணுறது அப்படிங்கிறது தான் கல்டிவேஷன் அண்ட் கலெக்ஷனில் பார்ப்போம். அடுத்தது என்ன அப்படின்னா, கேரக்டர்ஸ். இப்போ நம்ம ஒரு ட்ரக்னு எடுத்தோம்னா, அதோட இன்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, எக்ஸ்டர்னல் ஸ்ட்ரக்சர் எப்படி இருக்குது, நெக்ஸ்ட் அதோட டேஸ்ட், அதோட சுவை எப்படி இருக்குது, மனம் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா தான் அதுக்கப்புறம் அந்த ட்ரக் எங்கே இருந்தாலும் நம்மளால் ப்ராப்பராக அதை ஐடென்டிஃபை பண்ண முடியும். அதே மாதிரி தான் நம்ம ஏதாவது ஒரு மெடிசனோ இல்லை வேறு ஏதாவது ஒரு ப்ரிப்பரேஷன், பேட்டன் ட்ரைக்ரோட மெடிசன் இருந்தாலும், அதோட ஸ்மெல்லை வச்சு இதில் இந்தந்த ட்ரக்ஸ்லாம் ஆட் ஆயிருக்குங்கிற அளவுக்கு நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும். இதனால தான் ஒவ்வொரு ட்ரா ட்ரகோட ஸ்மெல்லும் டேஸ்ட்டும் நம்மளை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. நம்ம ஃபோர்த்தில் பார்க்குறது கெமிக்கல் கான்ஸ்டியூட். இதில் என்ன அப்படின்னா, நம்ம ஒரு மருந்து எடுத்துக்கிட்டோம்னா, அதுக்குள்ளே இருக்கிற அந்த மெடிசன் இருக்கு இல்லையா, நோய் தீர்க்கக்கூடிய அந்த மூலக்கூறு விஷயம் என்ன அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிறது தான் இந்த கெமிக்கல் கான்ஸ்டியூட்டை நம்ம பார்ப்போம். அதுக்கு அடுத்தது ஃபிஃப்த் ஒன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, எவால்யூவேஷன் ஆஃப் ட்ரக்ஸ். ஸோ அதில் பர்ஃபெக்டாக இருக்கிற ஃபர்ஸ்ட் குவாலிட்டி ட்ரக்கை நம்ம ஈஸியாக எவால்வேட் பண்ணி பார்க்குறது தான் எவால்யூவேஷனில் வரும். அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அல்ட்ரேஷன். இதில் கலப்படமானது எது, அசலானது எது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளால் டிஃப்ரென்சியேஷன் பார்க்க முடியும். பிஃபோர் தட் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரிஜினல் ட்ரக் எப்படி இருக்கும், அப்புறம் டூப்ளிகேட்டாக இருக்கிற ட்ரக் எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம ப்ராப்பராக படித்தா மட்டும்தான் இந்த டிஃப்ரென்சியேஷன் நம்மளால் ப்ராப்பராக தெரிஞ்சுக்க முடியும். அடுத்தது என்ன அப்படின்னா, மெடிசினல் யூசஸ். ஸோ இப்போ ட்ரக்கை எடுத்துக்கிட்டோம், அதை ப்யூரிஃபை பண்ணியாச்சு, கலெக்ட் பண்ணியாச்சு, அஸ் எது டூப்ளிகேட் எது ஒரிஜினல் எதுன்னு பார்த்தாச்சு. ஸோ இதுக்கு அடுத்தது என்னென்னா, அதோட ஆக்ஷன் என்ன, அதுக்கப்புறம் அதோட யூசஸ் என்னன்னு தெரிஞ்சாதான் அது மாதிரிக்கேற்ற அதுக்கு சூட்டபிளாக இருக்க டிசீஸ்க்கு நம்ம மெடிசனாக கொடுக்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ கோல்டுக்கான மெடிசன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா, அதுக்கு ஆடாதோட இருக்குன்னா, ஆடாதோட கோல்டுக்கான மெடிசன் தான் நம்ம கரெக்டாக அதோட யூசஸை தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் கோல்டுக்கு அதை தர முடியும். ஓகேவா? அதே மாதிரி எல்லா ட்ரகுக்கான ஆக்ஷனும் அதுக்கப்புறம் அதோட யூசஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா, நம்ம பார்த்தோம் இல்லையா ட்ரக்ஸ், இந்த ஒரு சிங்கிள் ட்ரக், அதாவது பிளான்ட் ஆரிஜினில் இருக்க ட்ரக்ஸை ஒரு 12 டைப்ஸாக வகைப்படுத்தியிருக்காங்க. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா, ரூட்டு, அதுக்கப்புறம் கீழே இருக்க அந்த கீழ்த்தண்டு, அதுக்கடுத்தது கட்டை பட்டை, அதுக்கப்புறம் இலை, புற்று, மலர், கனி, விதை, அதுக்கப்புறம் சமூலம், ரசின், பெசின். ஓகேவா? ஸோ உங்களுக்கு புரிகிற மாதிரின்னு சொல்லணுன்னா, ஃபஸ்ட்டு வேர். வேரில் பர்ஃபெக்ட் எக்ஸாம்பிள் அமுக்குறா தான். அதை நம்ம யூஸ் பண்ணுறது வேர்பகுதியை தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். நெக்ஸ்ட்டு தண்டுக்கு எக்ஸாம்பிள்னு பார்த்தோன்னா அறத்தை. ஓகேவா? அதுக்கப்புறம் தேர்டுக்கு கட்டை, அது இது இருக்குல்ல மரமஞ்சள், ஸோ அது நம்ம கட்டை தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கப்புறம் வீட்டில் யூஸ் பண்ணுற அந்த பட்டை கூட அந்த பட்டையோட அந்த இடம்தான். நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா, புற்று. புற்றுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா, கடுக்காய், அது புற்று. அதுக்கப்புறம் பூவில் குங்குமப்பூ, அந்த இதுதான் அதோட எக்ஸ்ட்ராக்ட் தான் கரெக்டாக அதில் குங்குமப்பூவை தான் நம்ம எடுத்துக்கிறோம். அதுக்கடுத்தது என்ன அப்படின்னா, பிசினில் பார்த்தோம் அப்படின்னா பாதாம் பிசின்.
ஓகேவா? ஸோ இது மாதிரி ஒவ்வொரு விஷயத்துலேயும் குறிப்பிட்ட என்னென்ன விஷயங்கள், எந்த பார்ட்டை நம்ம எடுத்துக்கிறோம் அப்படின்னு செப்பரேட் பண்ணுறதுக்கு தான் இந்த 12 கிளாசிஃபிகேஷன்ஸ். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா கெமிக்கல் காம்போனன்ட்ஸ். கெமிக்கல் காம்போனன்ட்ஸ்னு பார்த்தோம்னா இதை கெமிக்கல் கான்ஸ்டியூட்னு சொல்லலாம், காம்போனன்ட்ஸ்னு சொல்லலாம். ஸோ இப்போ நம்ம பார்க்குறோம் அப்படின்னா அதில் என்னென்ன விஷயங்கள் இருக்கும் அப்படின்னா ஆல்கலாய்ட்ஸ் இருக்கும், கிளைகோஜன், அப்புறம் குளுக்கோசைட்ஸ் இருக்கும், அதுக்கப்புறம் வந்து ஸ்டெராய்ட்ஸு, டேனின்னு, அதுக்கப்புறம் விட்டமின், எசென்ஷியல் ஆயில், ஃபிக்ஸ்ட் ஆயில், இது எல்லாமே இருக்கும். ஸோ இது எல்லாத்தையுமே நம்ம செப்பரேட் பண்ணி ஒவ்வொரு மெடிசனுக்கும் ஏற்ற மாதிரி வந்து யூஸ் பண்ணணும். இதுதான் வந்து ஓவராலாக வந்து ஃபார்மகோக்னோசினோட ஒரு ரிவ்யூ. இனிமேல் ஃபர்தராக வர வீடியோஸில் நம்ம ஃபார்மகோக்னோசிக்குள்ளே இருக்கிற எல்லா டாபிக்ஸும் வந்து ஒன் பை ஒன்னாக பார்க்கலாம். ஸோ இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருந்தனாலும் இல்லை வேறு ஏதாவது மெடிக்கல் ரிலேட்டடான வீடியோஸில் நான் பேசணுனாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாகவே நான் வீடியோஸ் அப்லோட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.